பெண்களுக்கு தான் அதிக தூக்கம் தேவை. ஏன் தெரியுமா? ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்களுக்கு பொதுவாக தூக்கம் அதிகம் தேவை என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். பெண்களுக்கு ஏன் அதிகம் உறக்கம் தேவை என்பதை அறிவதோடு நல்ல தூக்கம் ஏன் முக்கியம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். நல்ல ஆரோக்கியத்திற்கு தூக்கம் மிக முக்கியமான காரணி. மேலும் நல்ல தூக்கம் மூளையின் செயல்திறனை மேம்படுத்துகிறது மற்றும் அதிகரிக்கிறது. அதோடு சிறந்த இதய ஆரோக்கியம், வளர்சிதை மாற்றம், தோல் மற்றும் முடியின் தரம் மற்றும் ஆயுட்காலம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. தரமான தூக்கம் உங்கள் உணர்ச்சியை சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது. ஆழ்ந்த தூக்கம் உடையவர்களுக்கு கவலை மற்றும் மனசோர்வு குறைவதால் பணியிடங்களில் சிறப்பாக செயல்படுகின்றனர். தூக்கமின்மை அல்சைமர் மற்றும் நரம்பியல் நோய்களுக்கு வழிவகுக்கும். நீண்ட காலமாக தூக்கமின்மை தொடரும் பட்சத்தில் இது உடல் பருமன், இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஆகிய பாதிப்பை விளைவிக்கலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஆர்டெமிஸ் மருத்துவமனையின் நுரையீரல் மற்றும் தூக்க மருத்துவ ஆலோசகர் அருண்கோட்டாறு கூறுகையில், தூக்கத்தின் போது உடலானது திசு சரி செய்தல், தசை வளர்ச்சி மற்றும் ஹார்மோன் ஒழுங்குமுறை போன்ற அத்தியாவசிய செயல்முறைகளுக்கு உட்படுகிறது என்று கூறியதோடு, நாள்பட்ட தூக்கமின்மை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் கூறுகிறார். இது அறிவாற்றல் செயல்பாடு, நினைவாற்றல் மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை பாதிக்கலாம் எனவும் அவர் கூறுகிறார். குழந்தைகளுக்கு அதிக தூக்கம் தேவைப்படுகிறது. பெரியவர்களை பொறுத்தவரை ஆரோக்கியமான வாழ்விற்கு தினமும் 7 முதல் 9 மணி நேர தூக்கம் தேவைப்படுகிறது. ஆண்களை விட பெண்களுக்கு 20 நிமிடம் அதிக தூக்கம் தேவை என்று சமீபத்திய ஆராய்ச்சி காட்டுகிறது. குறிப்பாக தினசரி வேலைப்பளுவில் இருந்து மீள ஆண்களை விட பெண்களுக்கு அதிக தூக்கம் தேவைப்படலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். பெண்களின் மூளையானது ஆண்களின் மூளையை விட வித்தியாசமானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும். பெண்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு பணிகளை செய்து தங்கள் மூளையை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். இதுவும் ஆண்களை விட சற்றே அதிக தூக்கம் தேவைப்படுவதற்கு முக்கிய காரணம் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதேபோல பெண்களுக்கு தூக்கமின்மையால் பதற்றம் மற்றும் மனசோர்வு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இது தூக்க சிக்கல்களை ஏற்படுத்தும். இதனால் பெண்களின் மொத்த உறக்க நேரம் குறைவாக இருப்பதாக ஆராய்ச்சி கூறுகிறது. குறிப்பாக பெண்களின் தூக்கம் ஹார்மோன் மாற்றங்களால் பாதிக்கப்படுகிறது. மாதவிடாய் சுழற்சி முழுவதும் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரோன் போன்ற ஹார்மோன்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் தூக்க முறையை சீர்குலைக்கும். இந்த இடையூறுகள் மாதவிடாய்க்கு முந்தைய கட்டத்தில் அதிகமாக இருக்கும். மாதவிடாய் நின்ற மாற்றம் என்பது குறிப்பிடத்தக்க ஹார்மோன் எழுச்சியின் மற்றொரு காலமாகும். இதுவும் தூக்கத்தை பாதிக்கிறது. ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்கள் வீட்டில் உள்ள அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதால் பல பணிகளில் ஈடுபடுகின்றனர். பொதுவாக பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை விட தங்கள் பொறுப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்கிறார் பெங்களூரு பிஜிஎஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த உளவியலாளர் சுமலதா வாசுதேவா. இவ்வாறு ஆழ்ந்த தூக்கம் பெறுவதில் பெண்களுக்கு பல தடைகள் இருப்பதால் ஆண்களை விட சுமார் 20 நிமிடங்கள் கூடுதலாக பெண்கள் தூங்க வேண்டும், அதுவும் ஆழ்ந்த தூக்கம் வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர்.